மூன்றாவது டெஸ்ட் போட்டி ரொம்பவுமே ஒரு முக்கியமான போட்டி. உலக அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைதானம் தான் அகமதாபாத்தில் இருக்க கிரிக்கெட் மைதானம். இந்த பிச் கண்டிஷன் எப்படி இருக்க போகுது, இந்தியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு தகுதி பெறுமா, இந்த பிச் எந்த வகையில் இந்தியாவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2015 மூடப்பட்ட சர்தார் பட்டேல் அந்த ஸ்டேடியத்தை தான் இப்போ மிகப்பெரிய அளவில் வடிவமைச்சு மொய்தீரா என்ற ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி நேம் வச்சு பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த இருக்கைகள் 110,000 பேர் அமர்ற வகையில் இந்த மைதானம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். மொய்தீரால பகலிரவு ஆட்டமாக நடக்கப்போது மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச். பிச்சு எந்த வகையில் நமக்கு சாதகமாக இருக்கும், பகலிரவு ஆட்டங்கிறதுனால பிச்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டேர்ன் ஆகும், பேட்ஸ்மேன்கள் கண்டிப்பாக திணறுவாங்க. ஸ்பின் பவுலிங்க்கு இந்த பிச் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும், அதில் எந்த ஒரு வித மாற்றமுமே கிடையாது. பால் சீக்கிரம் தேயாமல் இருக்கிறதுக்காக புட்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பிச்சில் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரசாயனம், லாக்கூர் ரசாயனம் எதுக்குன்னா பிச்சை வந்து தெளிவாக காட்டுறதுக்காக, ஸோ ஒரு சில ரசாயனங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிச்சில். பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்விங் ஆகும், பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பிச் சரிங்களா. ஏற்கனவே ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து ஏறி உட்காந்துட்டாங்க. இப்போ இங்கிலாந்தும் இந்தியாவுக்கும் பிரகாசமாக வாய்ப்பு இருக்குது, ரெண்டு டீமில் ஒரு டீம் தான் போக முடியும். அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமுமே ரொம்ப கடுமையாக மோத போகிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது இந்த மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச். ஓகே ரைட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த டெஸ்ட் மேட்சை பற்றி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.